சார், உங்க பேருக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வந்திருக்கு, கையெழுத்து போட்டு வாங்க. பேனா இருக்கா? வச்சுக்கிறது இல்ல. ஏன் என்ன வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கறது இல்ல? ஒரு நாளைக்கு 500 போஸ்ட் கொடுக்குறேன், 500 பேரை வாங்க முடியுமா? கட்டுப்படி ஆகுமா? பேனா முடிய கையில வச்சுக்கிட்டு பேனா மாத்திரம் கொடுக்கணும். அப்படியும் பண்ணி பார்த்தேனே, இப்ப வீட்டுல மூடி நிறைய இருக்கு. இப்படித்தான் லடாக் எல்லா பகுதியில தினேஷ் பாபுன்னு ஒருத்தன், அவர் அடிச்சு பேசுவார. இந்த உள்ளதான வேணாங்கிறது. என் திக்கஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட வேலை செஞ்சவன், ஒன்ன மாதிரியே சிரிக்க சிரிக்க பேசுவான். என்ன ஒரு வித்தியாசம்! அவன் முகத்துல தாடி இருக்கும், உன் முகத்துல அது இல்ல. எனக்கும் இருந்தது, ஆனா நான் ஷேவ் பண்ணிட்டேன். பேனா எடுத்துட்டு சும்மா போகல. போஸ்ட்மேன் மீனா, மீனா இங்க என்ன பண்ற? மீனா நீ எங்க இங்க? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நான் இங்க ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். முதல்ல இந்த லெட்டர் போய் பாரு கிட்ட பத்திரமா சேர்த்துருங்க. ஓ, அந்த பிரச்சனையா? 50 ரூபா இது எதுக்கு? உங்களுக்கு தான். இந்த லெட்டர் எங்க போய் தேரணுமோ அங்க பத்திரமா போய் தேந்துரும். உங்க பெரியப்பா கேட்டா நான் பேனா வாங்க போயிருக்கேன்னு சொல்லு. ஏன்டா இப்ப நாய் மேல குறைச்சிட்டு இருக்க? அது என்னப்பா, இந்த வைத்தியம் ஒரு லேகியம் கொடுத்தான், அதை சாப்பிட்டதுல இருந்து எலும்ப பார்த்தா கடி சொல்லுது, வாசல்ல படுக்க தோணுது, தந்தி கம்பத்தை பார்த்தா கா. லேகியம் சாப்பிட்டானா தந்தி கம்பன்னு? நான் இருக்கிற வேதனை நீ வேற. நீ ஏன் வருத்தப்படுற? நீ நான் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாகணும். எங்கேயாவது சுத்தி மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சிடுறேன். எங்கேயும் சுத்த வேணா மோப்பம் பிடிக்க வேணா, எல்லாத்தையும் நான் பிடிச்சு வந்துட்டேன். என்ன போஸ்ட்மேன் சார், ஆளே கலந்த பக்கம் என்ன பக்கத்து ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு போலன்ற வருத்தம் இருந்தாலும் அங்க போறது ஒரு வகையில் நல்லதா போச்சு. ஏன்? புது ஆளுங்க புது இடத்தோட ஒரு பழைய ஆளையும் பார்த்தேன். யாரு? வால் மீனாவை தான். மீனாவையா? நிஜமா சொல்றீங்க? நம்பிக்கை இல்லையா? மீனாவே தன் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துருக்க. ஏயா, மீனாவை பார்த்து சொல்றேன், ஏன் லெட்டர் வாங்கிட்டு வர? கம்பி தூக்கிட்டு வர வேண்டியது தானே? கம்பி தூக்கிட்டு வரதுக்கு நான் நாயா? அப்ப நான் நாயா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. சும்மாறா, இப்ப நான் மீனவ எப்படி பார்த்தானுமே? அது அவ்வளவு சுலபம் இல்ல. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. எப்படி? மீனாவோட பெரியப்பா ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர், இப்ப அவர் கஸ்டடியில தான் அந்த பொண்ணு இருக்கு. அவரோட திக்கஸ்ட் ஃப்ரெண்டு லடாக்ல இருந்து அடிக்கடி லெட்டர் போடுவாரு. அவர் பேரு தினேஷ் பாபு. சார் இல்லங்க, யார் சார் நீங்க? ஓ சாப், மே அரியானா சே அரகாகும், இதர் மில்டிமேன் மாதவன் சாப் வந்திருக்கே. என்னடா சொல்றாரு, புரியலையே. ஆப்கோ இந்தி நகி மாமோ. தள்ளுப்பா, யார் நீங்க? ஆ, மாதவன் சாப் கைசேகே. நீங்க உஜய் மதுநகி? லடாக் கண்டோர்மெண்ட். ஆ, தினேஷ் பாபு. ஓ, தினேஷ் பாபு. நகி நகி. ஓ, தினேஷ் பாபு. எம் தினேஷ் பாபு. ஆமா, நீங்க எப்படி இந்த பக்கம் வந்தீங்க? அது மதுரை மீனாட்சி டெம்பிள் பார்க்க வந்துச்சு. நீங்க இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டுச்சு, அதான் பார்த்துட்டு பேசிட்டு. வெரி குட், வெரி குட. வாங்க உள்ள போய் பேசலாம். இங்க வந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிருச்சு. மீனாட்சி அம்மன் கோயில தரிசனம் நல்லபடியா கிடைச்சதா? நல்லா கிடைச்சது. கூட்டம் ஜாஸ்தி இருந்திருக்குமே. கோயிலே கூட்டம் கம்மி, ஆனா வெளியில ஜாஸ்தி. வெளியவா? இச்சைக்காரர்கள் நிறையான்னு சொன்னேன். அம்மா அம்மா. அரே சாப், நிமிலுக்கு கல்யாணம் இல்ல, பிரம்மச்சாரியும் சொல்லுச்சு, எல்லாமே டோ படா சைஸ்ல ஏக் லடிக்கிறது சொல்லுங்க சாப். யூ ஆர் மிஸ்டேக்கன். இது என் தம்பி பொண்ணு, பேரு மீனா. மீனா, இவர் பேர் தினேஷ் பாபு, லடாக்கில் என் கூட வேலை செஞ்சவர். வாட்ட சத்தமா நாலு வயசானது தெரிஞ்சா பாத்தியா? நமஸ்தே. அம்மா, இப்ப என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? எனக்கு காபி டீ வேணாம், பாலுதான் பிடிக்கும். பாபு, பாலு இல்ல, பால் பால். பால் பால். என்னமா அப்படி மலைச்சு போய் பாக்குற? லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவ்வளவுதான். நீ போய் பாருக்கா. கொஞ்சம் மத்தியானம் என்ன வேணும்னு இப்பவே சொல்லிடுங்க. ஸ்பெஷல் ஐட்டம் சிக்கனா மட்டனா? மீன் தான் பிடிக்கும். மீனா? ஆமா, மீனா தான் பிடிக்கும். நகை நகை பிஸ் தான் பிடிக்கும் சொன்ன. அதே குறிப்பு. நீ போமா, வேலைக்காரன் விட்டு மீன் வேற சொல்லிட்டு நீ போய் பாருக்கா. அப்புறம் பாபு, கல்யாணம் காட்சி புள்ள குட்டி ஏதாவது? இன்னும் கல்யாணம் ஆகலே, பொண்ணு பார்க்கத்தான் இங்க வந்திருக்கு. இங்கேயா? அதான் தமிழ்நாட்டிலே.
ஓ லேட் மேரேஜ் போல இருக்கு. பொண்ணு எங்க இருக்கா? என்னுடைய பொண்டாட்டி இங்கேதான் பிறந்திருக்கா. என்ன அவ கட்டிக்கத்தான் நானும் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய பொண்டாட்டி சொல்ல வேண்டிய விஷயத்தை பாட்டுல அருமையா சொல்லிட்டீங்க பாபு. புரிஞ்சிருச்சா? குடுமா. என்ன பாபு? பாலு சுடுது. ஏமா பால் ஆத்தி குடுக்கலாம்ல? பெரியப்பா உங்களுக்கு சுடு தண்ணி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. பாபு நீங்க குடிக்கணும்ல? நான் குடிச்சு குளிச்சுக்கிறேன், நீ குளிச்சுட்டு வாங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு சீக்கிரம் வந்தேன். ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா வாங்க சாப். மீனா மீனா மீனா, முதல்ல நம்ம இங்க இருந்து சீக்கிரம் போயாகணும். போலாம். கொஞ்ச நேரம் பாத்ரூம் உங்க பெரிய பார்க்காரு, அவரை உள்ளே வச்சு புட்டு வந்துடுறேன். இங்கே இரு. அரே படா பாய், ஈ லடிக்கினே மே பியார் கர்த்தகும். சரி போங்க. சுக்ரியா. வணக்கம் தம்பி. வணக்கம். யார் அவரு? சொல்லுமா, முன்ன பின்ன பாத்து இல்ல, பாடரும் சொல்லு. அப்பா இவரு தெரியுமே, உன் பெரியப்பா ஃப்ரெண்டு, பேர் தினேஷ் பாபு, மிலிட்டரியில இருந்தே வந்திருக்காரு. ஆமா எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்குப்பா. கல்யாணம் பண்ணிக்கு வா. அப்பா இங்க பாருமா, மனசுக்குள்ள மூடி வச்சிருக்கிறதையே தேடி கண்டுபிடிக்கிறவங்க ஒப்பன். முகத்துல தாடி மீசையும் ஒட்ட வச்சா தெரியாம போயிருமா? எங்க அண்ணனை ஏமாத்தலாம், அவர் மிலிட்டரியில இருந்தவர், ஆனா என்னை ஏமாத்தவே முடியாது. பாலு தம்பி, அது ரெண்டு கழட்டி எறிங்க, உங்க மூஞ்சி கடைசி அதை பாத்துக்கிறேன். ஒட்ட தெரிஞ்சது பிக்க தெரியலையாக்கு, இப்படி இழுத்தா வந்துட போகுது. பாலு நீ கோழிக்கு தெரியாம முட்டை எடுத்தா, நான் முட்டைக்கே தெரியாம குஞ்சு எடுக்கிறவன். யாரு என்ன எடுக்க போறங்கறத கொஞ்சம் பொறுத்து வந்து பாருங்க. ரெண்டு நாளா உன்னை ஊருக்குள்ள காணங்கிறப்பவே யோசிச்ச, நீ இங்கதான் வந்திருப்பேன்னு. காதல் வேகம் அப்படிப்பா. இந்த பாருங்க, எங்க காதல் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவன் மனசுக்கு பிடிக்காத இடத்துல பலவந்தமா கட்டி வைக்க நினைக்கிறது அராஜகம். அப்ப இவ்வளவு உன் கையில பிடிச்சு கொடுத்தா அகிம்சையா? இங்க பாரு, எனக்கு அந்த காலத்துல இருந்து அகிம்சைய பிடிக்காது, எனக்கு பிடிச்சதுல அராஜகம் தான், அழுதடிதான். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, அகிம்சை தான் என்னைக்கு ஜெயிக்கும். பாக்கலாம்ப்பா, இங்க அராஜகம் ஜெயிக்கிறா, உன் அகிம்சை ஜெயிக்கிறான்னு. டேய் குடுக்கறத குடுத்து காந்தி சிறை கீழே போடுங்க, ரெண்டு பேரும் அகிம்சை பத்தி பேசிக்கிட்டோம். அப்பா ஏய் வாய் மூடு. அப்பா அடிடா. ஏய் அப்பா ஐயோ. இங்க பார், நீ சாகணும்னு ஆசைப்பட்டா செத்து போயிரு, அவன் கூட மட்டும் சேரணும்னு ஆசைப்படாத. ஆசைப்பட்ட நானே கொண்டுடுவேன்.
நீனா, கதவு திறம்மா. உள்ள என்ன பண்ணிட்டுருக்க? ஏன் தம்பி, யாரா கதவு தாப்ப போட்டது? உன் ஃப்ரெண்டுன்னு ஒரு மிலிட்டரிக்காரர் வந்தானே, அவன்தான் கதவை தாழ் போட்டு நம்ம மீனாவை கடத்திட்டு போக பார்த்தான். அவனா? அவன் வேற யாரும் இல்ல, நான் பாலனும் கூட சொன்னேன், அவன் தான் அது. இப்ப மீனா எங்க? மீனா ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறேன். இனிமே மீனா வீட்டை விட்டு வெளியே போனா நீ மேல போயிருவ. ஜாக்கிரத. இதுக்கு முன்னால நின்னு இருக்கீங்களா?
படிக்கிறப்ப பெஞ்ச் மேல நின்னுக்கிறனுங்க, மாமன் புள்ளை தான் கட்டிக்குவேன்னு ஒத்த கால் நின்னுக்கிறனுங்க. ஏங்க அவர் அதை கேட்கலீங்க, இதுக்கு முன்னாடி நீங்க தேர்தல் நின்னு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. எப்படி நிக்க முடியும், 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் பஞ்சாயத்து ஆபீஸ்லயே வந்திருக்குது. இது பஸ்ட்னா இந்த சீட்டு வாங்குறதா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்கன்னா எப்படியா நீங்க தான் நம்மள பாஸ் ஆகி கொண்டுங்க. 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாய்க்கே ஜெயிக்க வச்சிருவீங்களா? டெபாசிட்டியா? இந்த சீட்டுங்கிற நோட்டு கொடுத்துரு. நான் கொடுக்குறேன். இந்தாங்க வரணும். ஆ போயிட்டு வாங்க. ஐயா வணக்கங்க. ஆ வணக்கம், உட்காருங்க. இங்க இந்த அகத்தியனை காணோம். கடைசி பிறவி நீ முதல்ல உள்ள போ. வெறுநாய் கடிச்சாலும் பரவாயில்ல, வெறுநாய் கடிச்சிருச்சு. என்ன பண்ணுவேன், ரெண்டு பேரும் லொள்ளு லொள்ளுங்கிறாங்களே. ரெண்டு பேரும் கொலைக்கிறாங்களே. அப்பா